சாமி ஊரு போற நேரம் மச்சில தர்மராஜ் எங்க போயிட்டா அங்க பாரு நல்லா இருக்கு இதே கட்டுங்க என்ன வலையல வாங்கறோம் போல இருக்கு எவனே செட்டப் பண்ணிட்டானா சீச்சி அந்த பழக்கம் அவனுக்கு இல்ல என்னையா இது வேஸ்ட் கட்ட வேலையா இருக்கு அவதான் இவனை அண்ணனே ஏத்துக்கறதே இல்லையா அவ ஏத்து காட்டு என்னப்பா என்ன இருந்தாலும் அவ தங்கச்சி தானே நிலம் அடிச்சு நிலம் கருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சொந்தமும் பா இது உங்களுக்கு இந்த தங்கச்சிட்ட கொடுத்துருங்க இதெல்லாம் எதுக்குப்பா வாங்கிட்டு வந்தேன் ஒரு சிட்டி பார்த்தனா கட்டப் போறப்பா தங்கச்சிக்கு நல்லா இருக்குமேனு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் கொடுத்தேன் தெரிய வேண்டாம் எப்படியாவது தங்கச்சிட்ட கொடு ஏண்டா அறிவு கட்டவனே ஒரு கெட்டதெல்லாம் சொல்றது இதெல்லாம் வாங்கிட்டு வராதேன்னு ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா இத பாருங்க உனக்கு ஏதாவது வேணும்னா தனியா கேட்டு வாங்க இனிமே இவன் இந்த பக்கம் வந்தா நடக்கறதே வேற இத என்ன குப்பையும் கூளமோ ச்சே யாருக்கு வேணும் ம் இதெல்லாம் எடுத்து போ சொல்லுங்க ஏய் நில்லுடி எங்க போற பாட்டி வீட்டுக்கு சும்மா சும்மா எதுக்குடி அங்க போற வேற வேலை இல்ல ஓடி உள்ள ஏன்டி இப்படி கரிச்சு கொட்ற போயிட்டு தான் வரட்டுமே நீ போமா அப்பா அண்ணா அப்பாதான் நீ இருக்கே உன்ன சொல்லி குத்த இல்லடி பாருங்க ஒரு வயசு பொண்ணோட அடக்கத்தை எல்லாம் நீங்க குடுக்குற இடம் அட சும்மா இரு எப்ப பாரு வயசுக்கு வந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு சொல்லிட்டு வயசுக்கு வரதுன தப்பா நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க என்னதான் பாட்டிய பாக்க போனாலோ அந்த வீட்ல ஒரு வயசு பையன் இருக்கா அத மறந்துடாதீங்க அதனால என்ன அவனுக்கு தான் நம்ம பொண்ண குடுக்குறதா இருக்கேன் எனக்கு என்னமோ இந்த ஜென்மத்துல அது நடக்கும் தெரியல அதுதான் எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு தவம் கிடக்குதே தவ எப்ப கலையிறது வர எப்ப கிடைக்கிறது அது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் ஏதாவது ஒரு நல்ல இடம் வந்துச்சுன்னா சட்டு புட்டு பேசி முடிச்சு விடுவேன் அப்பன்னும் பார்க்க மாட்டேன் பொண்ணுன்னு பார்க்க மாட்டேன் ஆமா முருகா என்று அழைக்கவா கதிர்வேளா என்று அழைக்கவா என்ன மறிச்சிட்டே பம்பா பண்ற பம்பா பண்றது நீயா நானா அட ஒரு மாமன் பொண்ணு வந்து நிக்கிறாளே கொஞ்சம் ஜொல்லு விட்டு பாக்கலாமேன்னு கொஞ்சமாவது சொனப்பிருக்க எதையோ கண்ட மாதிரி ஒதுக்கி ஒதுக்கி போறியே ஏயா ஆமா அப்படி என்கிட்ட என்னத்த கண்டு பயப்படுற நான் என்ன ரெண்டு பொம்பை எடுத்து குத்த வரனா இல்ல டப்பில விட்டு மூடிக்க வரனா சொல்லியா என்னடி இது கொஞ்சம் கூட அடக்கலமா படி பிச்சு போடுவேன் பிச்சு பிச்சு போடுன்னு தானையா சொல்றேன் நீ தானையா மாட்டேங்கிற ஏய் என்னையா சும்மா ஆய் போயிட்டே இதோ பார் என்னைக்கு இருந்தாலும் இந்த சிந்தாமணி தான் உன் பொண்டாட்டி சுத்தம் அது சின்ன வயசுலயே முடிவான விஷயம் சரி என்னமோ தங்கச்சி தங்கச்சின்னு அழைச்சிட்டு இருக்கேன்னு விட்டு வச்சிட்டு இருக்கேன் தெரிஞ்சுக்கோ ஆனா ஒரே ஐடியா லேட் பண்ணிட்டு இருந்த அப்புறம் நானே ஒரு நாளைக்கு கசும் சப்பாண்டிட்டு தாலி கட்ட வச்சிருவேன் செய்வாப்பா ஓ இப்படி தாலி கட்ட வைக்கிறியா அது சரி இது தாண்டி சரியான வழி சரி உன் பிரச்சனை நான் சொல்லு ஐயா கல்யாணம் ஆகாத என் பொண்ணுங்க குமாரசாமி கவுண்டர் தம்பி கெடுத்துட்டாருங்க இதுக்கு ஐயா தான் ஒரு நியாயம் சொல்லணுங்க இதெல்லாம் ஒரு வழக்கு ஏன் பங்காளி அப்படி எல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பங்காரு பொண்ணாடிக்கு பிடிக்காது நடந்தது உண்மையா பொய்யா அதை மட்டும் சொல்லு அது அது வந்துங்க இவன் பொண்ணு தினமும் நம்ம தோட்டத்துல சுள்ளி பொறுக்க வருவா போல இருக்குங்க நம்ம தம்பியும் தோட்டத்துல தனியா இருப்பான் போல இருக்குங்க ரெண்டும் வரல பசங்க ஒண்ணு விவரம் புரியாதுங்க ஒண்ணு கூட உரைச்சுக்கிட்டா போல இருக்குங்க ஆத போய் பெருசா எடுத்துக்கிட்டு கண்ணு எப்பவும் நம்ம நாயம் தான் பேசணும் இதுவே ஓ பொண்ணா இருந்தானு வச்சுக்க இன்னொரு பையன் உரைச்சிருந்தானா நீ என்ன பண்ணுவ சொல்லு ஒரே வெட்டா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன் நீ அப்படி செய்ய மாட்டேன் எனக்கு தெரியும் அந்த பையன் எங்க இருந்தாலும் மடை கொண்டு வந்து தாசா பண்ணி உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிருவ அதே மாதிரி இப்பவும்
இந்த பொண்ணு கழுத்துல உன் தம்பியை தாலி கட்ட சொல்லு. பண்ணாடி பதட்டப்படாத கண்ணு. ஏழைக்கு ஒரு நாயும் பணக்காரனுக்கு ஒரு நாயும் இருக்க கூடாது. போ உன் தம்பியை போய் தாலி கட்ட சொல்லு. ஏன் உத்தரவு இப்படி? இதுக்கு மேல ஓ உத்தரவு எப்படியோ? அந்த சரீரை இழுத்து போய் தாலி கட்டி சொல்லிடா. என்னங்க இப்படி தீர்ப்பு சொல்லி நம்மள எல்லாம் கேவலப்படுத்திட்டீங்க? இப்படியே போனா குதிரையும் கழுதியும் ஒண்ணாக்குற மாதிரி தான். நல்ல ஒரே மீதி மீதிச்சு கொல்ல வேண்டியதானே? தப்பு தப்பு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அந்த பங்காரு பண்ணாடிக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏ பங்காளிக, நான் என்ன இழுச்ச வாயனா? எதிரிய தீய வச்சு எரிச்சும் அழிக்கலாம், மெல்ல சிரிச்சும் அழிக்கலாம். அவளுக்கு தாலி கட்ட சொன்னது அவளை வச்சு பிழைக்கவா? போங்கடா, அவளை பாலை காய்ச்ச சொல்லுங்க. வெடிக்கும் போது தெரியும் இந்த பங்காரு பண்ணாடி யாருன்னு. இங்க பாரு, அங்க அநியாயம், இங்க தர்மம். அந்த பண்ணாடி செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் எதுன்னு கேட்டா இந்த மகராசி கழுத்துல தாலி கட்டினதுதான். இந்த அம்மா பண்ண புண்ணியத்தானதான் அந்த பண்ணாடி இன்னும் உயிரோடவே இருக்கிறாரு. எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன், அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அராமணிய? நாம வெற்றி அடைற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா. அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள்னு சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற? இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லைன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெளிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்காமே விழுவாட்டே. பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை பிடிச்சு விட்டு இருந்தவன் ஒரு கொழுக பிடிப்புல இப்ப எனக்கு கொடை பிடிச்சு விட்டு இருக்கான். ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு குடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்கள பாரு, இவங்கள வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வெள்ளங்கத பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு புடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. ஓ நல்ல நேரம், அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போடி உள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மதிச்சு கொண்டு போடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குற கண்ணா, இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. என்னக்கா மார்ல காயம்? குழந்தை பல்லு படுத்துடி. என்னது குழந்தை பல்லு மாதிரி தெரியலையே? வர ஆட்டு கிளம்பிட்டார் போல இருக்கு. வா வா, தனியா தானே வர, உனக்கு என்ன பண்ற பாரு. நீ எடுத்து உள்ள. ஐயோ, யாரோ வர மாதிரி இருக்கே, சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து போடியா, சீக்கிரம். ஒரு குடத்தை எடுத்து வந்திருக்கலாம்ல, ரெண்டு தூக்கிட்டு அவஸ்தப்படுறியா?
என்ன இங்க பாரு ஏமாதியா என்னது விளையாட்டா கொஞ்சம் கூட வைக்கல வீட்டுக்கு வர சொல்றவன என்னது வீட்டுக்கு வர்றதா ஆமா உனக்கு என்ன கொழுப்பு இருந்தா தனி அணிக்கிற ஒரு வயசு பொண்ணை பார்த்து வீட்டுக்கு வாம்ப என்ன செய்யறோம் பாரு கமலா சாமி சின்னமணி வாடி கண்ணுக்காரி தண்ட போட்ட காலுக்காரி கொண்ட போட்டு மயக்கறியே என்ன கூட போட்டு அள்ளுறியே உச்சி மலத்தேனே பொட்டுக்காரி உன்ன பிட்டனா நீயும் வாடி அட்ட துண்டனா போடுன்னு என் சந்தன சில்லையே வாணி இந்த எடுத்துக்க இந்த எடுத்துக்க நான் தான் கருப்பிட்டு நினைச்சுக்க நெஞ்சோட அணைச்சுக்க நான் தான் நெருப்பிட்டு இதை வந்துட்டி இப்போ ஒருத்தி நீ நோய் நின்றுப்பா அலங்காரம் நேரம் பார்த்தாரு அப்புறம் நீ பள்ளிக்கூடம் போறது எப்படி படிக்கிறது எப்படி நீங்க நாலு பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுங்க எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்குங்கறீங்க மத்தவங்க கிட்ட கேளுங்கடா தலைவா எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேக்குறேன் பாருங்க இவன் என்ன ஓட்டு கேட்க போறானா பிச்சை கேட்க போற மாதிரி போறான் அதோ நிக்கிறாரு எங்க தலைவர் அவருக்குத்தான் நீ ஓட்டு போடணும்
போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வட்டி போன முருங்கக்காய் மாதிரி இருக்க, ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவேன். அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேக்குற லட்சணமா இது. நல்லா பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்ற? ஓட்டு போடா, போய் எடுக்கங்கடா, போங்கடா. வணக்கம். என்ன தேன் பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் மருந்து தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு, அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி தேங்க புள்ள தேனை ஒப்பிடுறேன், வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். கட்டரும்பு போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம் செத்தா பயா. என்னடா அது? என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அது ஏய கேக்குற, பிள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு, பால் வாங்க போறேன். எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பால் ரொப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. நீ இந்த கனெக்ஷன் கொடுக்கணும் பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏய அலையற, பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ இந்த வீதி வீதி அலையற, உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுற பாரு, அவளை சொல்லணும். நல்லா கேக்க. அப்படியா? இப்ப பார், பொட்டி படிக்கலாம், உள்ள எடுத்துட்டு போய் சரிங்க. கும்பிடுங்க ஐயா. நீங்க போங்க. ஹாய் பண்ணாடி, ஹவ் ஆர் யூ? வாடா சின்ன பண்ணாடி, வா 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 வா. என் பையன் வந்திருக்கா பாத்தீங்களா? ஏய், இதுதான் எங்க அப்பா. இந்த ஊர் பண்ணாடி பெரிய கிங்கு தெரியுமா? ஹாய் அங்கிள். இவங்களாம் எங்க அப்பாவோட ரைட் ஹேண்ட்ஸ். அப்பா, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். பங்காளி, உம்மா கூட நாலு பேரு, உன் பிள்ளையா கூட நாலு பேரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க அப்பா. இவனுங்களா டவுன் பாத்தீங்க, நம்ம கிராமத்துல கொஞ்சம் தங்கலான்னு ஆசைப்பட்டானுங்க, அதான் தள்ளிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் என்னப்பா, வாழ்க்கை பூரா தங்குறதுனாலும் தாராளமா தங்கிட்டோம். தம்பிக, இது இந்த பங்காறு பண்ணாடியோட பூமி ஐயா, உங்களுக்கு எந்த குறையும் வராது, தாராளமா தங்குங்க. மெதுவா மெதுவா மெதுவா. என்னையா அது, இது கூட கத்து கொடுக்காம உன உங்க அப்ப வளர்த்துட்டான். அங்க பாரு மவனை. எங்க நம்மள மாதிரி எல்லாரும் பிள்ளைங்களை வளர்க்க முடியுமா? நீ கட்டுக்கணா தம்பிகளா, நல்லா திருப்தியா குடிக்கணும், அப்பதான் இந்த பங்காறு பண்ணாடிக்கு பிடிக்கும். என்னையா? என்னடா அது, நாம வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்க டேடிய பார்த்தோம், உங்க வீட்டை பார்த்தோம், உங்க ஊரை பார்த்தோம், உங்க அம்மாவை மட்டும் காணுமே, எங்கடா அவங்க? தப்பு தப்பு, சந்தனத்தை பத்தி பேசுறப்ப சாணிய பத்தி பேசக்கூடாது. அது ஒரு கிருக்குடா, என்னமோ சொந்தம் சொல்லிட்டு ஒரு கன்று கதில தாலியை கட்டிட்டாரு. பண்ணாடே, உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச ஒரே தப்பு அதுதான். தாய், இந்த வீட்டுல எவ்வளவு அநியாய அக்கிரமம் நடக்குது, அதையெல்லாம் தங்கிக்கிட்டு உங்க முகத்துக்காக இருக்கும். இந்த முகம் வாடலம்மா தாய். என்னடா மாம, உன் ஆளை காட்டுறேன் அழைச்சிட்டு வந்த, அரை மணி நேரம் ஆச்சு, ஆளையும் காணும் தோலையும் காணும். அவசரப்படாதடா, அவசரத்துக்கு போறந்தவனே வருவாடா. ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்க போற? கல்யாணமா? நானா? ஒடாங்க டுபாகுரு, கூத்த பாத்தம்மா கொட்டாய காலி பண்ணிட்டு வந்தமான்னு இருக்கணும்டா. அதை விட்டுட்டு அங்கே குடியிருக்க நினைக்கூடாது. அதோ வராபர் சென்டர்ல அவதான்டா. யாரு அந்த அவ்வையார் பாட்டியா? ஏய் கண, பின்னால சைக்கிள்ல வருது போடுறா, நம்ம டபுள் டக்கர். ஓ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். டேய், கூத்து பார்த்ததும் கொட்டாய காலி பண்ணிட்டு போறேன்றியே, அது அவளுக்கு தெரியுமாடா? ஐயோ ஐயா, ரொம்ப டீப்பா லவ் பண்றதா நினைச்சிட்டு இருக்காடா, அதை கெடுத்துடாதீங்கடா பாவீங்களா. ஏண்டி வண்டி நிறுத்திட்ட? இல்ல பிரேக்ல ஒரு சின்ன மிஸ்டேக், நீங்க போங்க, நான் வந்துறேன். சரி சீக்கிரம் வந்து சார், பாப்பலாம். டேய் பாத்தியாடா, ஐயாவை பார்த்தோன்னு ஓரம் கட்டிட்டா. சரி சரி, மறைவா வெயிட் பண்ணுங்க, நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இங்க இரு. டேய் இருடா, முதல்ல நாங்க அப்புறம் தான் நீ. ஏய் மச்சான், ஏய் மாமா இருடா. டேய் யார் நீங்க? ஹாய் மல்லிகா, பயப்படாத. இவனுங்களா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்க, இந்த ஊரை சுத்தி பார்க்க வந்திருக்கானுங்க, பக்கா ஜென்டில்மேனுங்க. ஹாய், வணக்கம். வருங்கால அண்ணியே, உங்களை நேர்ல பாக்கலாம்னு வந்திருக்கோம்.
அண்ணி நீங்க போட்ட கண்ணி பையன் துடிக்கிறா அது எண்ணி அண்ணி உங்களுக்கு தங்கச்சி இருக்கா இல்ல என்னடா என்னங்க காட்டா என்ன சிரிப்பு யாரா நீ யாரா அதை கேக்கத்துக்கு அண்ணன்டா இவனோட அண்ணன் அண்ணன் யாருக்கு யார் அண்ணன் அப்படி ஒரு உறவே எனக்கு கிடையாது இது பாரு இல்லாத உறவை சொல்லாத என் விஷயத்தை தலையிடாதன்னு உனக்கு எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் புரியலையா என்னம்மா மல்லிகா என்ன இருந்தாலும் நான் அண்ணன் இல்லையா கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ தெருவில் போறவெல்லாம் எனக்கு அண்ணன் ஆக முடியாது இனிமே என்ன தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னேன் மரியாதை கெட்டு போயிடும் பெருசா வந்துட்டா தெரியல எத்தனையோ சாமியை கேட்ட முறையிட்ட அந்த சாமிகளுக்கும் கண்டுல இந்த பாவிகளுக்கும் கண்டுலப்பா வர வர அந்த பொண்ணு போக்கே எனக்கு பிடிக்கலப்பா ராத்திரியில தானா சிரிக்கிறா ஒரு வயசு பொண்ணு எதை நினைத்து சிரிக்கிறான்னு எப்படி பாக்காங்கிறது அப்பா சீக்கிரமா தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அதான்ப்பா நல்லது நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கூட்டிட்டு வரேன் விவரம் தெரியாத பையனா இருக்க என்னையே ஏத்துக்கல அப்புறம் நான் அழைச்சிட்டு மாப்பிள்ளைய மட்டும் எப்படி ஏத்துப்பாங்கன்னு தயங்குறீங்களா அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் அந்த பையனை நேர ஆறுமுக மாமா விட்டு கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த ஏற்பாட்டை அவங்க செஞ்சதா வெளியில சொல்லிக்கலாம் தருமோ சித்திக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுன்னு பாக்குறீங்களா முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு என்ன கொண்டாடினாலும் சரி கொண்டாலும் சரி நான் ஏத்துக்கிறேன் இத பாருங்க முதல்ல பொண்ண பாருங்க ஒண்ணு பிடிச்சதுன்னா மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் இதெல்லாம் அண்ணனோட ஏற்பாடுதான் அவனுக்கு இந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் ஆகல அதனாலதான் இப்படி மறைமுகமா நடக்குது கல்யாணம் முடிஞ்சதுன்னா எல்லாம் சரியா போடும் பொண்ணு வருது நல்லா பாத்துக்கிட்டீங்க பொண்ண நல்லா பாத்துக்கிட்டீங்களா எங்க முதுகத்தான் பார்த்த முகத்தை பாக்கல மாப்பிள்ள கொஞ்சம் வேகம் தான் மறுபடியும் வர சொல்றேன் ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாயே மல்லிகா இத கொண்டு போய் அவங்கிட்ட கொடு ஏ நீ போய் கொடுக்கறதே நீ கொண்டு போய் குடு நான் போய் காஃபி எடுத்து போறேன் மாமா தம்பிக்கு தான் தாகமா இருக்க அங்க குடு என்ன தம்பி இப்போது நல்லா பாத்துட்டீங்களா அப்பா இந்த மாசமே ரெண்டு மூணு முகூர்த்தம் இருக்குன்னு சொன்னீங்க அது சரி தம்பி படுவாகம் போல இருக்க ஏ மல்லிகா என்ன தண்ணி குடுத்தியே அவர் உனக்கு பிடிச்சிருக்கா என்னடி சொல்ற அவர் தான் நீ கட்டிக்க போற மாப்பிள்ள கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்காராம் உங்க அண்ணனா அவரை கூட்டிட்டு வந்தாரு ஆஹா மாப்பிளைக்கு என்ன ஹீரோ மாதிரிதான் இருக்காரு கொஞ்சம் இரு வர பொண்ணு வெக்கப்பட்டுட்டு போறத பார்த்தா சம்மதம் தான் அது சரி இந்த மாப்பிளை பிடிக்காமல போயிடும் அப்புறம் என்ன கல்யாணம் தான்
ஆறார மாப்பிள ஜோரான காரில் ஆறாறு மாப்பிள ஜோரான காரில் வாராறு மாப்பிள ஜோரான காரில் வாராறு மாப்பிள ஜோரான காரில் நான் பார்த்த மாப்பிளைய பார்த்து கொள்ளம்மா நாணத்தில் மீசி வந்து ஏத்து கொள்ளம்மா அந்த வானத்து சந்திரன இந்த பூமிக்கு பிடிச்சு வந்தேன் நீ தேடிய சூரியன தாடி கட்டிட அழைச்சி வந்தேன் வர்றாரு மாப்பிள ஜோரான காதல வரவேற்பு நடந்திடுமே ஊரே கூடிட ஒன்னா திரண்டிட பந்தலும் நிறைந்திடுமே தோழியர் படை சூழ கேலியால் கதை பேச மணப்பெண்ணை அலங்கரிச்சு அழைச்சி வருவாங்க மாப்பிளையின் ஜாட சொல்லி சிரிக்க செய்வாங்க தேவி நாராயணி நமோஸ்துதே கட்டி மேளம் கட்டி மேளம் கொட்டு மேளம் கேட்டிடுச்சிங்க முடிச்சு மூணு போட்டாச்சிங்க காட்சியும் அழித்திட மணவரை ஜொலித்திடுமே முந்தானை முடிச்சு மாப்பிள்ளை இணைந்திட மணமக்கள் சுத்தணுமே அம்மியம் மிதிக்க சொல்வாங்க அருந்ததி பார்க்க சொல்வாங்க பெரியோரின் காலி வீழ ஆசி சொல்வாங்க வாழையடி வாழையாக வாழ சொல்வாங்க விதவிதமா பலகாரா பந்தியிலே அலங்காரா விதவிதமா பலகாரா பந்தியிலே அலங்காரா வடையோடு பாயசந்தம் ஓடணுமே வந்தோரின் வயிறெல்லாம் நிறையணுமே இளசுகள் கூத்தாட மாலையில் கச்சேரி இதயங்கள் பூத்தாட மகிழுமை பூத்துமே கல்யாண வைபோகம் நிறைவான சந்தோஷம் ஏண்டா
நீதான் என் பொண்ணுக்கு மாப்பிளை கொண்டு வந்தவனோ? நீ யாருடா மாப்பிளை பாக்குறதுக்கு? உனக்கு அத்தனை தடவை சொல்லிருக்கிற, எங்க வீட்டு விஷயத்துல தலையிடாதா? நீ அறிவு கட்டவனே சங்காதா. யோ வாய் மூடியா, நீயும் இதுக்கு துணையா? இனிமே இந்த மாதிரி நடந்துகிட்டீங்க நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். ஜாகிரத பாடி. நீ பஞ்சாயத்து தேர்தல் மூணு தடவை மண்ண கவிக்கணும் நான் ஜெயிக்கிறத கணக்கு போட்டு இருக்கிறேன். நீங்க மண்ண கவர்றத கணக்கு போட்டு இருக்கீங்களா? இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை பாக்கல, உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். வீட்டுக்குப்பா அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு சமாளிக்க வேணும். பசி ஆத்தணும் அவ்வளவுதான். யார் எதை சொன்னாலும் இப்படி தலையை ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா, தலை தனியா வந்துட்டு போகுது மெதுவா. இப்படி ஓடிட்டு பாட்டு ஓட்டா மாமே. என்னடா இதெல்லாம் ட்ரைனிங் பல்ல உடப்ப? மல்லிகா, நீ என்ன எதிரியா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி நடந்துக்கு நான் விட மாட்டேன். தண்ணி விட மாட்டேன்னு அந்த ஜிஎஸ் சொன்னானா? அதை நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை பாருங்க.
கண்ணாடி நம்ம கௌரவம் போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே போச்சு என்னப்பா என்ன அங்க பாருங்க என்னப்பா அது இப்ப இப்படி நொறி கிடக்குது எங்க கொண்டு இடிச்சிட்டியா அந்த தர்மராசு பைய அடிச்சு நொறுக்கிட்டான் இப்பவே நான் அவனை சுட்டு கொல்ல போறேன் அடட கொஞ்சம் இருப்பா என்ன தடுக்காதீங்க அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் வேண்டான்னு சொல்லலையே அவன் ஏன் அடிச்சான் எதுக்கு அடிச்சாங்கறத முதல்ல சொல்லியா அவன் தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தா அதுக்கு இப்படி பண்ணிட்டான் இந்த ஜீப் இடிக்கல அப்ப அந்த பையன் நம்ம கௌரவத்தை இடிச்சிட்டான்னு சொல்லு என்னங்க இது இந்த ஏரியாவுல நம்ம குடும்பம் எந்த சீமாட்டிக்கிட்ட வேணாலும் பேசலாம் கேவலம் ஒரு ஆட்டுக்கார பொண்ணு கிட்ட பேசுறது தப்பா போச்சா டேய் இங்க இருந்து வாயில பேசிக்கிட்டு பண்புங்க அந்த பையன் அடிச்சு நொறுக்கிடு டேய் டேய் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்கடா பங்காளி அவன் யாருகிட்ட மோதணும் தெரியாம மோதி இருக்கான் எங்களை வந்து சும்மா இருக்க சொல்றீங்க அட விடுங்க பங்காளி தப்பு தப்பு நகத்தை வெட்டுறதுக்கு கோடாலி எதுக்குடா அந்த நாய் அடிக்கிறதுக்கு நாம இருக்குடா நொறுக்கிட்டான் நல்லாவே நொறுக்கிட்டான் நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தும் என் புள்ள யாருன்னு தெரிஞ்சிருந்தும் நல்லாவே நுறுக்கிட்டான் டேய் அவன் தங்கச்சி கிட்ட பேசுறதுனால நம்ம வீட்டு ஜீப்பரை அடிச்சு நொறுக்கணும் இப்ப நான் எதை நொறுக்க போறேங்கிறத பாரு கவலைப்படாத அப்பனாடி நான் பாத்துக்கிறேன் ஐயா வர சொன்னாங்களா கடைசி வரைக்கும் யாரு குறுக்க பேசக்கூடாது நடக்கிறத மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும் ஐயா கும்பிடுறங்க ஐயா கூப்பிட்டதாக ஆள் வந்தது சவிக்கியம்மா சவிக்கங்க உட்காருங்க உட்காருமா பரவாயில்லைங்க ஆட உட்காருங்கப்பா இல்ல வேண்டாயா நாங்க இப்படியே நிக்கிறேன் ஓ இந்த பன்னாடி முன்னால உட்கார கூச்சமா இருக்கோ அப்ப நானும் நின்னுகிட்டே பேசுறேன் ஏன் எப்பா ஓ முன்ன படிச்சுக்கிட்டு இருக்காளோ ஆமாங்கய்யா படிக்கட்டும் படிக்கட்டும் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாளோ சின்ன வயசுல பார்த்தது இருப்பா இருப்பா இல்லன்னா அப்படி நடந்திருக்குமா பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல எனக்கு ஒரு மகன் இருக்கான் தெரியுமோ தெரியல இவ்வளோ பெரிய பண்ணைக்கு அவன் ஒருத்தன் தான் வாரிசு அதுவும் தெரியுமில்ல தெரியும் பண்ணாடி இப்ப ஏன் வாரிசும் ஓ வாரிசும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கிறாங்களாம் அதாப்பா காதல் 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 பண்றாங்களாம் பண்ணாடி ஏயா ஏயா கத்துற கத்த வேண்டிய நானே கம்முன்னு இருக்கேன் இப்பதான் நீ கத்துற சத்தியமா எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அவளை ஒரே வெட்டா வெட்டி உங்க வாசப்படுத்தி காவு கொடுத்துறேன் பண்ணாடி தப்பு தப்பு இப்படி பேசினா பங்காறு பண்ணாடிக்கு பிடிக்காது ஐயப்பா உலகத்துல இது என்ன புதுசா நடந்திருக்கு அந்த காலத்துல ராஜாக்கள் குடும்பத்திலே இப்படி நடந்திருக்கு என்ன பண்றது காதல்னு வந்துட்டா ரொம்ப கட்டி ஆயிடுறாங்க அப்புறம் நாம என்னதான் ஆய்வுன்னு அவங்களை ஆத்திரப்பட்டு கண்டிச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியறது இல்ல அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் பிரச்சனை பண்ணாம அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம் கல்யாணமா நீங்க எங்க நாங்க எங்க இத மனசால நினைக்கிறது கூட தப்புங்க என்னயா நானே படியிறங்கி வந்து சம்பந்தம் பேசுறேன் நீ என்னமோ பயப்படுறிய செங்காத்தா உன் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விளக்கமா எடுத்து சொல்லு அறுவடை முடிஞ்சதும் நல்லா நாள் பார்த்து வெத்தல மாத்திக்குவோம் என்ன சரிங்க சரிங்க பண்ணடி செங்காத்தா நம்ம வாய் முடிய இதென்ன சாதாரண விஷயமா நம்ம பொண்ணுக்கு ராஜயோகம் வந்திருக்கு கிடைக்க பாக்குறீங்க வாயா வரவங்க செங்காத்தா கொஞ்ச நில்லு இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது அதுவும் குறிப்பா என் மனைவிக்கு தெரியக்கூடாது ஏன்னா முரம்மக்காரவங்க எல்லாம் பாடை எடுத்து வந்துருவாங்க அதனாலதான் ஐயோ மூச்சு விட மாட்டாங்க வரங்க வாயா என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இதுக்கு பேரு பைத்தியம் இல்லடா வைத்தியம் என் பையன் அந்த பொண்ணு கிட்ட பழகான் தானே அவளோட அண்ணன் காட்டா பண்ணான் இனிமே லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாச்சுல எப்படி வேணாலும் பழகலாம் பழகலாம் பழகிட்டே Oh,
என்ன ராக்கெட் மாதிரி பறந்து வர என்ன மேட்டர் ஏய் சொல்லு ஏய் மல்லிகா பெரிய கிளாரியானி இவ்வளவு சீக்கிரமா நம்ம கல்யாணத்தை செட்டப் பண்ணிட்டியே ஓ அதுக்கா இந்த ட்ரீட் என்னமா இது லைட்டா கொடுத்துட்டியே கொஞ்சம் ஹெவியா கொடுக்கலாம்ல ஹெவியாவா இந்த பாய்க்கு ஏய் ஏய் மல்லிகா நில்லு நில்லுங்க நீ மட்டும் கொடுத்தா போதுமா நான் கொடுக்க வேண்டாம் ஏய் ஏய் மல்லிகா நில்லு நில்லு வட்டியோட சேர்த்து கொடுக்குறேன் பாரு கிடி சிவக்கிறது பஞ்சணையே மீதக்கிறது மோகன நினைவினில் நூதன கனவுகள் வண்ணத்தில் வந்தனவு வந்தவன் மடியினில் மல்லிகை சரமது மஞ்சத்தை கேடியது ஆசைகள் எழுந்ததடி அதில் ஆடைகள் கலைந்ததடி இடைவேளை விரும்பாத சுகவேளையும் கைக்கிடி சிவக்கிறது பஞ்சணையில் மீதக்கிறது இதழோரம் வெளுத்திட அள்ளுகிறான் தொட்டால் மின்சாரம் பாய்வது போல் துள்ளுகிறான் விரகத்தின் சூட்டை விரல்களில் காட்டும் வேடன் செய்யும் நீலை தன்னை பாராயும் மாலை உன்னை தாரா இல்லை என்றிடும் இடையை காண்கின்றான் தொல்லை தந்திடும் தடையை வெல்கின்றான் சோழ சிற்பத்தை தாங்கி பிடிக்கிறான் சொர்க்க பூமியை வாங்க துடிக்கிறான் பச்சை கிடி சீவக்கிறது பஞ்சனை இறக்கிறது அந்த இளங்காளை முத்தமிட்டான் தினுசாக தாவணியை சரித்தான் தாமரையை ஊரித்தான் தேவைகளை சொல்லி வலை வீரித்தானே திங்கள் பள்ளி கொள்ளவில்லை கொடுத்தானே காதோரந்தான் சூது செய்கிறான் தோடாகத்தான் தோது செய்கிறான் போலாலி
மூடி கிடந்திடும் கவிதை ஏட்டினை தேடி படிக்கிறான் பாடி கடிக்கிறான் ஓலாலி வெண்ணிலவு குளிர்ந்ததடி வெண்பனியில் நனைந்ததடி கேசத்தை கலைத்ததில் வாசத்தை கொடுத்ததில் வேர்வைகள் பூத்ததடி வாலிபம் சீர்த்ததில் வஞ்சி பறித்ததில் வளையல்கள் உடைந்ததடி நாடகம் நடந்ததடி அதில் நாணமும் தோற்றதடி என்னப்பா சொல்றீங்க? ஆமாப்பா, என்னால இதை நம்பவே முடியல. பண்ணாடி வீட்டு கழிச்சு எனக்கு சம்மந்தம் பேசுறப்பா, காதல் அது இதுங்கிறான். எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஓன் சின்ன அத்தா ஏதோ கிடைக்காதது கிடைச்ச மாதிரி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் குதிகா குதிக்கிறாப்பா. தர்மம், நான் அடங்கி பொழைக்கிற ஆளுதான். ஆனா மனுஷன் ஏதாவது தப்பு தண்டா நடந்தது. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அது என்ன நான் பாக்குறேன். பல்லிகா, பல்லிகா, இந்த ஒரு தடவையா நான் சொல்றத கேளுமா? மல்லிகா, இனிமே என்ன மல்லிகா கூப்பிடாத. அப்படி கூப்பிடுறதா இருந்தா அதுக்கு ஒரு தகுதி வேணும். நீ யாரு? ஒரு சாதாரண குதிரை ஆட்டக்காரன், ஆனா வருங்கால பண்ணையாரம்மா, புரிஞ்சுதா? அவங்க பேச்ச நம்பி இப்படி எல்லாம் பேசாதம்மா. அவங்க அரண்மனை நாம குடிசை, எப்பவுமே கை கட்டி வாழத்தான் அனுமதிப்பாங்களே தவிர கை கோர்த்து வாழ விட மாட்டாங்கம்மா. வேண்டாமா, ஏமாந்துறாத. இந்த ஒரு தடவை அண்ணன் சொல்றது கேளுமா? தர்மராசா, முட்டாள்தனமா பேசாத. சொல்லுமா, என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நீ அவங்க நம்பி ஏமாந்துறாதம்மா. அப்புறம் நீ மட்டும் இல்ல, நம்ம குடும்பமே அழிஞ்சிடும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணுமா. எங்க அப்பாவுக்கு தான் நீ பிறந்தங்கிறது உண்மை என்ன? இதுவே என்கிட்ட பேசுறது கடைசி ஆகட்டும். எங்க அப்பாவுக்கு தான் நீ பிறந்தங்கிறது உண்மை என்ன? இதுவே என்கிட்ட பேசுறது கடைசி ஆகட்டும். சித்தி, கோவப்படாதீங்க. சித்தி, நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பண்ணாடி சம்பந்தம் நமக்கு வேண்டா சித்தி. அவங்களுக்கு இதெல்லாம் பொழுதுபோக்கு, ஆனா நமக்கு இது வாழ்க்கை. தங்கச்சி சின்ன பொண்ணு எதை புரியாம நடந்துக்குது. நீங்க கூட வச்சுட்டு ஏ, நான் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்றது உனக்கு பொறாமையா இருக்கோ? அப்படியெல்லாம் இல்ல, இந்த சம்பந்தத்துல ஏதோ சதி இருக்கு. ஊர்கூட்டி நிச்சயம் பண்ணிருந்தால் நம்பலாம், ஆனா இது ரகசியமா நடந்திருக்கு, அதான் பயமா இருக்கு. டேய், இது எங்க பிரச்சனை? இதுல நீ தலையிடாத சித்தி. என்னடா சித்தி, இந்த உறவு இருக்கிறதுனால தானே சித்திங்கிற தங்கச்சிங்கிற. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுற. உறவு முடிக்கிறதுக்கு உப்பு சட்டியை உடைக்கிறது நம்ம பழக்கத்துல இருக்கிறதுதான். ஆனா அத விளையாட்டா நினைக்காத. யாரு மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் மனச மாத்திக்க. அடியே, புதுசா குடி போறதுக்கு முதல்ல எடுத்துட்டு போறதும் உப்புதான். பந்தியில பரிமாறதுக்கு முதல்ல வைக்கிறதும் உப்புதான். புது சம்பந்தம் கலக்கிறதுக்கு முதல்ல எடுத்துட்டு போறதும் உப்புதான். இப்படி சொந்தங்களை உருவாக்குறது உப்பு, ஆனா இருந்த சொந்தத்தை உடைக்கிறதுக்கு அதை எடுத்துட்டு நிக்கிறியே. வேணாண்டி, இங்க பாரு, சொந்தம் வேண்டாண்ணா, நீ புழங்காம இருந்துக்க. வேணும்னா என் பேர்ன இந்த ஊரை விட்டா விரட்டிடுற. ஆனா நீ மட்டும் இந்த காரியத்தை செஞ்சிடாதடி, செஞ்சிடாத. செங்காத்தா, முதல்ல கட்டினவ ஒரு புள்ளிய பத்து போட்டுட்டு போயிட்டா, அதுக்கு ஆதரவாக இருப்பேன்னு சொல்லித்தா உன்னை ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டே தவிர என் உடம்பு சுகத்துக்காக இல்லை. ஆனா ஆதரவா இருக்க வேண்டிய நீ அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறீங்க. தாய், என்ன இருந்தாலும் ஒரே ரத்தம். இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரத்தம் வந்து முட்டும். அதுக்கு வழி இல்லாம பணிபுடாத தாயி. என்ன இது, எல்லாரும் வளவலன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் எடுத்த முடிவேன், அந்த ஈஸ்வரனே வந்தாலும் மாத்திக்க மாட்டேன். இந்தாடி, உனக்கும் அந்த தர்மராசாவுக்கும் எந்த உறவும் இல்லைன்னு மூணு தடவை சொல்லி போட்டு உடையடி. எனக்கு தர்மராசாவுக்கும் இனிமே எந்த ரத்த உறவும் இல்ல, எந்த ரத்த உறவும் இல்ல, எந்த ரத்த உறவும் இல்ல. ஓ, அடேங்க அப்பா, சிக்கனு மட்டனு மீனு வடை ஜாங்கிரி
என்ன இது மில்கி ஓட்ல நடந்து போறியா? ஆ இது என்ன கோழிக்கால ஓங்கால? ஆசிய செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. தலைவா சனியனுங்க வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே ஓட்டு கொண்டு வந்திருக்கோம், பத்து ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பத்து என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? ஏ லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரியா? நம்ம பீரா கோயில் அவருடைய கடிச்சி தம்பி. மேற்கு தெரியல பத்து வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்ததா, அந்த ஊரு இவரு தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடிங்க வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு முன்னால இல்ல பின்னால. பின்னாலயம் இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப். இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. என்ன ஓட்டு நமக்கு தாங்க, எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். பத்து ஓட்டு வச்சிருக்காருங்க. பத்து ஓட்டா? அட பாவீங்களா அண்ணன், நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க 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 வாங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க நொன்னங்க? அண்ணன் பத்து ஓட்டு வச்சிருக்காரு அண்ணா, நீங்க சாப்பிடுங்க. அது பாயாச கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுறா நாய. அண்ணா முறுக்கு நல்லா இருக்குமாண்ணா? ஏ பண்ணானே அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல் இருக்குது. சாப்பிடுறா அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா மவனை? அதுதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? யாப்பா எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா சம்சாரத்தை மாத்திக்கிறாங்க. அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் பத்து ஓட்டு ஊர் கடைசியில பூட்டின வீடு. இந்த ஊர் நீங்க? வீடும் கிடையாது அந்த ஊரும் கிடையாது. என்னது ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பேனச்சலாம். என்ன சொன்ன பேனாச்சே? டேய் கொள்ளி கிடையாடி எல்லா போய வாயை கறிக்கி விட்டுறேன். என்ன அடி போய் மகளே அவசரப்பட்டுட்டியே? ஆசைய மனசுல வச்சுக்காம வயிற்றுல வச்சுக்கிட்டியே? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணவே? தெய்வமே நீதான் என்ன காப்பாத்தணும். தெய்வமே அப்படியாச்சா கதை? என்னையா அது? படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அமக்கலமா நடத்தலான் இருந்தேன், இப்படி அவசரப்பட்டு நடத்துற மாதிரி வச்சு விட்டானே. என்ன பண்றது? சரி ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி சட்டை போட்டு தாலியை கட்டிடுவோம். ஏய் சின்னதர வாடா ஐயா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன பண்ணாடி எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன கண்ணுது, கல்யாண முகூர்த்தம் முடிகிறதுக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தம் முடிச்சிட்டியாமே. என்னையா அது? என்னப்பா சொல்றீங்க? நான் தான் உங்க ரெண்டு பேர்த்தும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள அவசரப்பட்டு அவளை வாந்தி எடுக்க வச்சுட்டிய ஐயா. இவங்களை பாரு எப்படி கலங்கி போய் நிக்கிறாங்கன்னு. போடா போய் அவள் கழுத்துல தாலியை கட்டு. என்னடா அது, ஒரு கழுத்துக்கு எத்தனை தாலி? என்ன முழிக்கிற சொல்லு. என்ன என்ன மன்னிச்சிருங்க டாடி, இந்த தப்ப நான் மட்டும் செய்யல, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் செஞ்சுட்டோம். என்னடா சொல்ற? ஒரு நாள் நாங்க தண்ணி போதல் இருந்தப்ப இந்த தப்பு நடந்து போச்சுப்பா. அன்னைக்கு கரும்பு காட்டுல நடந்தது மறந்துட்டியா? பாருங்கடா ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற. இத பாரு ஏதோ நடந்தா நடந்து போச்சு. அண்ணாடி முன்னால பொய்யெல்லாம் சொல்றியம்மா, நாங்க தான் தாலி கட்டுறோம்னு சொல்றோம்ல.
அப்ப உன் அப்பனா ஆத்தாலும் எதுக்கு உன்ன கூட்டு வந்தாங்க? அப்ப நீ வாந்தி எடுத்தது பொய், அப்படிதானே? அது நடந்திருக்கலாங்க. அதுக்கு காரணத்தை நாலு பேர் தானா இல்ல சின்ன பொண்ணாடி மட்டும்தானான்னு கொஞ்சம் விசாரிக்கலாம் இல்லையா? அதான் நாலு பேர் சேர்ந்து செஞ்சவனு தாலிங்க இமோ வந்து நிக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன விசாரணை வேண்டி கிடக்குது? தப்பு தப்பு, இப்படி எல்லாம் பேசினா இந்த பங்காறு பொண்ணாடிக்கு பிடிக்காது. இந்த பாருங்க, அப்படியும் நடந்திருக்கலாம் இப்படியும் நடந்திருக்கலாம், அது அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி நான் கேக்குறேன். என் மகனை மட்டும் தாலி கட்ட சொல்லவா இல்ல இந்த நாலு பேரை சேர்த்து கட்ட சொல்லவா, நீங்களே சொல்லுங்க. நீங்க சும்மாருங்க ஐயா, கல்யாணத்துக்கு முன்னால இந்த அளவுக்கு போனவன் இதோட நின்னாளா இன்னும் பல பேரோட போனாளான்னு யாருக்கு தெரியும்? மூஞ்சிய பாரு. ஏயா, ஒண்ணும் தெரியாத அப்பா வியாட்ட இருந்துட்டு இப்படி மூடி மறைச்சிட்டியே, மனுஷனா நீ? ஆட்டை மேய விட்டு எப்ப பணக்காரன் ஆவறதுன்னு பொண்ணை மேய விட்டியாக்கும் மானம் கட்ட குடும்பத்து. அத்தா மகமாயே, அத்தா மகமாயே, அத்தா மகமாயே. பாட்டி கட்டிபிடிச்ச மாதிரி பெரிய சைஸா போஸ்டர் அடிச்சு ஊரு வர ஒட்டிட்டா அத தாய் குளம் எல்லாம் பார்த்து உங்களுக்கே ஓட்டு போட்டு அப்புறம் நீங்க தேர்தல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அப்படியா? கொடையிலேயே குத்து கொண்டு முடியும் படுவா. போட்டோ விடையா? கட்டிப்படி தலைவா, இந்த பக்கம் இந்த பக்கம் திரி தலைவா, நான் எடு என்ன பக்கம் கட்டி பிடிங்க, எடு இந்த பக்கம் இந்த பக்கம் எடு எடு அந்த பக்கம். என்னடா கிழவி கீழே பொத்து விழுந்துடா, என்ன ஆச்சு புடிச்சா? ஐயோ தலைவா, தாய் குலத்தை கொண்டுட்டியா தலைவா? தாய் குலத்தை நான் கொண்டுட்டா? ஐயோ தலைவா, டேய் நான் இங்க இருக்கேன்டா. அங்க பாருங்க, ஏழு கொலை பண்ண ஏகாம்பரம் இவன் தான். இந்த கிழவிக்கு பேரன். ஏய் உங்க பாட்டிய நான் ஒண்ணு கொல்லடா, கைய வச்சுன்னு பொத்து நோடு செத்து போயிட்டாடா. தலைவா, தெய்வமே, அஞ்சாறு மாசமா என்ன வாட்டி வச்சிட்டு இருந்த கிழவிய ஒரே அமுக்க அமுக்கி கொண்டுட்டீங்க தலைவா. என் பாரத்தையே குறைச்சிட்டீங்க தலைவா, கை கொடுத்த தலைவா. இனிமே என் குடும்பத்து ஓட்டு போற உங்களுக்கு தான் தலைவா. ஓ, இப்படி ஒரு கதை இருக்கா? கைய விடுறா. இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா, நம்ம ஜெயிச்சோம். அப்பா சாவுக்கு காரணமான அந்த பண்ணாடி உயிரோட விட மாட்டேன். பொறுமையா இருக்கணுமே தவிர காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக சொல்லல.
உன் தங்கச்சியோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் இத சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நாம செஞ்ச பாவத்துக்கு இதுதான் முடிவு. நம்ம சாவு ஒண்ணுதான் பரிகாரம். இந்த இதை கொடு. சித்தி, நான் தான் தர்மராசா வந்திருக்கேன். கதவு திறங்க சித்தி. இந்த பாவிகளை பாக்குறதுக்கு நீ ஏன்பா இங்க வந்த? போயிடு, தயவு செஞ்சு போயிடு. சித்தி, அந்த உறவே வேண்டான்னு உப்பு சட்டு போட்டு உடைச்ச சண்டாலினா முதல்ல உன்னை வெறுத்து வீட்டை விட்டு போக சொன்னேன். இப்போ விருப்பத்தோட சொல்றேன், தயவு செஞ்சு போயிடு. சித்தி, ஏன் தேவையெல்லாம் பழசெல்லாம் கலர்றீங்க? தங்கச்சி, நீயாவது கதவு தரமா? உன்னை அண்ணன்னு சொல்றதுக்கு எனக்கு யோகியதை இல்லை. நீ எவ்வளவோ என் மேல பாசம் காட்டுல, பரிவு காட்டுல, புத்தியா சொன்ன, நான் அதையெல்லாம் மீறி இப்போ எழுக்க கூடாததெல்லாம் எழுந்துட்டு நம்ம அப்பா சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். அந்த கவலையில உனக்கு அதெல்லாம் சரி பண்ண தான் நான் வந்திருக்கேன். முதல்ல கதவு தரமா. தர்மராசு, இவங்க சமாச்சாரத்தை நான் பேசி சரி பண்ணிக்கிறேன். முதல்ல உன் தங்கச்சி மேல விழுந்த களங்கத்தை துடைக்கிறதுக்கு வழிய பாரு. மாமா, போப்பா, போ. செங்கத்தா, செங்கத்தா, இத பாருங்கடா, சொன்னது ஒரு பொய், புட்டியும் குட்டியுமா என்ஜாய் பண்ண வச்சுட்டாங்கடா. யா, இனிமே தினம் ஒரு போய் சொல்லணும்டா. தர்மராஜ் சொன்னதை காப்பாத்திட்டோம் போல இருக்கு. வாங்க வாங்க சொல்லுங்க. மல்லிகாவை நாங்க தொடவே இல்லைங்க, நாங்க போய் சொல்லிட்டோம். கோழப்படுத்த பசங்க எவ்வளவு பெரிய வேலை பண்ணிட்டு வந்திருக்காங்க, இவங்களை முதிச்சே கொல்லணும். மல்லிகா நல்ல பொண்ணுன்றது எனக்கு அப்பயே தெரியுமே. அத நீ சொல்றியா? வாடிய சக்காலத்தி, அன்னைக்கு மேய விட்டுட்டியான்னு கேட்டியாமே, இன்னைக்கு நீ மேய வந்துட்டியா? இனிமே இந்த ஊர் பக்கமே தலை காட்ட கூடாது. மல்லிகா, எப்படியோ நீ ஒரு நல்லவங்கிறத இந்த ஊருக்கே புரிய வச்சுட்டாமா உங்க அண்ணன். ஆயிரம்தான் இருந்தாலும் ஒரு அண்ணனுக்கு ஈடாகாதுமா. ஆறுமா உங்க அண்ணனை. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் இப்ப ஒண்ணு ஒண்ணு நான் கேட்க போறேன். உங்க அப்பா தான் பொண்ணுங்க விஷயத்துல பாவங்களை பண்ணாரு. நீயே பாதையே பண்ற, உன்னையே நம்பின அந்த பொண்ணு, அதுவும் அந்த ஏழை பொண்ணு, இப்படி நாசம் பண்ணிட்டு போறிய, இது உனக்கு நியாயமா இருக்கப்பா? அந்த பொண்ணு பாவம் இல்லையா? என்ன நம்ம நாசம் பாசம்னு டயலாக் பேசிட்டு இருக்கேன். காலேஜுக்கு போற முடிய கெடுத்துருவ போல இருக்க. ஐயா, நான் உன்னோட தாய், இருந்தாலும் உன்னோட கால கூட விட தயாரா இருக்கையா? தயவு செஞ்சு அது பொண்ணு எதுக்குப்பா? என்னது, அந்த ஆட்டுக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன கூலிக்கார மகனா? சீமான் பங்காறு பண்ணாடியோட செல்ல மகன், ஞாபகம் வச்சுக்க. கத்துறேன்
வயித்த கழுவிட்டில்ல வளர்ந்தே உன் புள்ள அதை முழுசா பெத்த எடுத்து தாயும் புள்ளையுமா ஒரு கா காத்துட்டு இருக்கோம் அப்ப வா ஏய் என்ன சொன்ன என் புள்ள உள்ள வளர்ந்துட்டு இருக்குதா அடடா மறந்தே போச்ச என்ன மன்னிச்சிருக்கண்ணு பண்ணையார் வம்சம் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க என்ன முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்து அழகா பெத்துக்க என்ன ஓ கூல் ஆயிட்டாரா தலைவரே இவரு ரொம்ப பெரிய சாமி பேரா நீங்க பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க இப்ப இருக்கிற தலைவருங்க மந்திரிங்க எல்லாம் இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இவனுக்கு பெரிய கேடிங்க அது மட்டும் இல்லைங்க இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை வாழ்ந்தது திருப்பதி மலை சாமியாரானது இமயமலை இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா இல்லீங்க இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான் இந்த விஷயமத்த பேச வந்திருக்காரு பேச 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 அதனால நீங்க பிரசிடண்ட் ஆக முடியல ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷன காலம் பிரசிடண்ட் ஆக முடியும் எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவரே கவலைப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அது மட்டும் உண்மையா இருந்தது அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன் அது மட்டும் பொய்யா இருந்தது இவன் சைஸ்க்கு ஒரு குழி வெட்டி வைங்க நாம போட்ட திட்டத்தை உண்மை நடந்தால் நம்பிட்டான் குடும்பம் ரெண்டாக போகுது ஆமா அதே மாதிரி அந்த அம்மாவ தலைவரோட காலை அதுக்கு என்ன வழி இப்படி செஞ்சி அந்த அம்மாவை இங்க கூட்டினு வர எதுக்கு அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது அவர் காலை பார்த்தா நீங்களே புரிஞ்சுக்கீங்க வாங்க வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துட்டீங்களா உட்காருங்க என்னன்னு கேட்டு சொல்றியா இப்பவே கேட்டு சொல்லிடுறேன் தர்ம தர்ம வாங்க மாமா வர புதன்கிழமை நல்ல நாளாம் நிச்சயம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறாங்க சரின்னு சொல்லிடலாமா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே என்ன தள்ளி வைக்கிறதா ஏன்டா அப்படி சொல்ற அவன் எத்தனை நாளைக்கு தான் உனக்காக காத்துட்டு இருப்பா சரின்னு சொல்லுடா என்ன பாட்டி நீ விவரமெல்லாம் பேசிக்கிட்டு அங்க பாரு அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோ இருக்கு இந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் தேவையா அண்ணே நான் ஒண்ணு சொல்றேன் நீங்க கோச்சுக்காதீங்க இது வரைக்கும் நீங்க எனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க இன்னுமா இப்படி கஷ்டப்படணும் என்னமா சொல்ற இல்லங்க தங்கச்சி நல்லா இருக்கணும்னு அண்ணன் ஆசைப்படுற மாதிரி அண்ணன் நல்லா இருக்கணும்னு தங்கச்சி ஆசைப்படக்கூடாதா என்ன காரணம் காட்டி உங்க கல்யாணத்தை தள்ளி போடணுமா சொல்லுங்க என்னமா இது சுருக்க மாட்டிக்கிற வேதனையை நீ இருக்கும் போது என்ன மட்டும் சந்தோஷமா இருக்க சொல்றியா சோத்த திங்கிறதா விஷத்தை திங்கிறதான்னு நீ புரியாம இருக்கும் போது பட பாயசத்தோட என்ன விருந்து பரிமாற சொல்றியா முடியாதுமா என்னால முடியாது தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சிந்தாமணி எனக்கு பிடிக்காம இல்ல ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில நான் இல்ல இந்த பாரம்பரியமா விட்டுடு நிலைமைகள் எப்ப சரியாவுதோ அப்ப கல்யாணத்தை வச்சுக்குவோம் அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி என் மாப்பிள்ளைக்காக என் பொண்ணை நான் நிறுத்தி வச்சிருப்பேன் என்ன சொன்னீங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷத்து பாரு
குட்டி கோயில் வந்தியா என்ன வண்டிக்கு போற உன்ன புருஷனா கட்டிட்டு சாவியா டேய் பாரு பாஞ்சாலி கோயிலுக்கு வர்றத இனிமே கோயில்ல தொட்டில் தான் கட்டணும் தொட்டில் கட்ட போறது நீயா இல்ல அந்த பூசாரியா எனக்கு டூயட் தான்டா பாட தெரியும் தாலாட்ல பாடவே தெரியாது மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன் இப்ப உன்னையே நம்பி வந்திருக்கேன் உன்னை நம்பினா கேடலன்னு சொல்லுவாங்க அது நிஜம்னா நீதான் தாயினை காப்பாத்தணும் வளைக்காப்பே நடத்த போறான் விருந்து வைக்க போறான் அதுக்குள்ள எப்படி பண்ணிக்கிட்டே என்னையா அணியாயா கல்யாணம் ஆகாத பொண்ணு அதுலயும் கர்ப்பம் அதுக்கு போய் வளகாப்பு நாட்டுல எப்படியா மழை பெய்யும் கீழே இருந்து மேல பெய்யும் ஏயா ஆம்பளை குறும்பு போக மாட்டேங்குது பாரு பொண்ணு சொல்லி குத்தம் இல்ல ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்தா பொம்பளை மட்டும்தான் வாந்தி எடுக்கணும்ங்கறத வச்சான் பாரு அவனை சொல்லணும் அங்க பாரு உன்னையும் சுமந்துகிட்டு நீ கொடுத்ததையும் சுமந்துகிட்டு இதுல பாதி அவஸ்தையாவது நீ பட்டினா அப்ப தெரியும் திக்கவாய் மாப்பிள மழை எப்படி பெய்யுதுன்னு இதெல்லாம் புரியாது நாளை கண்டிப்பா வந்துருங்க வந்துடுறேங்க வணக்கம் வணக்கம் நாளை கண்டிப்பா வந்துருங்க கண்டிப்பா வரேன் தம்பி வரேன் பாருங்க இந்த ஊர் பண்ணாடி இல்லைங்க அவங்க மருமக அதாங்க என் தங்கச்சி மல்லிகை பண்ணாடிச்சு அவங்க முழுகாம இருக்காங்க அதுக்கு நாளைக்கு வளகாப்பு நடத்துறோம் குடும்பத்தோட வந்துருங்க பண்ணாடி நாளைக்கு இந்த வீட்டு மருமக மல்லியா பண்ணாடிச்சுக்கு வளகாப்பு குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க எடுங்கடி வளையல Thank you.
வாங்க பண்ணாடி அம்மா. வளகாப்பெல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? என்னமா அது? ஐயோ தலையெல்லாம் களைஞ்சு போயிருக்கே. பங்காரு பண்ணாடி கேக்குறேல்ல சொல்லுமா சொல்லு. விருந்தெல்லாம் பலமா? சாப்பிட்டியா? சாப்பிடாம வந்தியா? முகமெல்லாம் வாடி போய் வந்திருக்க. ஏண்டி நாய என்ன நெஞ்சலத்தம்? வாய திறந்தாளா பாரு. சாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல் இருக்க. பம்மி பம்மி பாக்குறாள இருக்கிட்ட இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பாத்தே ஆகணும். அச்சை, அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலா பாக்கலா, நான் இங்க தொல்ல தாங்க முடியலப்பா. ஆள நீட்டி படுக்க முடியல பாரு. உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு போ. படு படுநாய படு படு. பாப்போம் பாப்போம். அடிங்க செருப்பால் அடி. ஏன்னா நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பரவி உங்களுக்கு வந்தா உப்பு தோஷம். உப்பு தோஷமா பப்பு தோஷமா போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஓப்பா ஓப்பா, தெரு தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருல பிச்சை எடுக்கறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு போ காட்டு காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு, இனிமே நான் பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் தான் டோ பிரசிடென்ட். எம்எல்ஏ கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்ல. அந்த எம்எல்ஏ எதை போன முழுகா யாருக்கானே? அந்த பொண்ணு பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அப்படியா? அதுக்கு என்ன கணக்கு பண்ண சொல்ற? இடுப்பு வலிக்கு என்ன வாங்கிட்டு போக சொல்றியா? என்னங்க இது, விளையாடுறீங்களா? எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் தெரியுமா இது? அந்த பயனுக இவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்காங்கன்னா அது ஏதோ விஷயம் இருக்குது. வயிற்று பிள்ளைக்காரிய வச்சு போராடுறத விட பிறந்த குழந்தைய வச்சு போராடுறத அவங்க பக்கம் ஸ்ட்ராங்ன்றத அவனுக்கு நல்லா தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படியா? என்ன சொல்ற நீ? பார்த்த சொத்து பேரனுக்கு தான்றது சட்டம். நாளைக்கு அவனுக்கு அந்த குழந்தைய காட்டி உங்க சொத்து பூரா அள்ளிக்கிட்டு போயிட்டு வருங்க. பாருங்க, நாளைக்கு உங்க பையன் கூட அவங்க பக்கம் தான் சேர்ந்துருவான். எதுக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. தப்பு தப்பு. இந்த பங்காறு பண்ணாடிய அவ்வளவு லேசா நினைச்சிடாத. அவ புள்ள பத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறாங்கிற, அதுவும் வண்டியில போறாங்கிற, அதுவும் ஆத்த தாண்டி போறாங்கிற, போற இடத்துல ஏதாவது நடந்துச்சுன்னா. அடே, இப்ப கால ரொம்ப கெட்டு கிடக்குது. அங்க எங்கெல்லாம் டப்பு டுப்புன்னு வெடியா வெடிக்குது. நம்மளும் தீபாவளி கொண்டாடிடுவோம். அடே
பாம்பச்சானோ அவனை ரெண்டு ஒண்ணு பாத்தியா? இன்னைக்கு அந்த பொண்ணு நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதானே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஏன்ப்பா குறுக்க நிக்கிறேன்? வழிவிடு. உன் தங்கச்சி இப்படி பண்ணுவோட சும்மா விட கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு ஏன் வேணாங்கிற? இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அன்னைக்கு நான் கோவப்பட்டப்பா. இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. பொறுமையாரு நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நானும் அதே தான் சொல்றேன். கோவப்படாதீங்க. இல்ல அதுக்கு மேலேயே உங்க கோபம் தீரலனா என்ன வேணா அடிங்க. போங்க மாமா போங்க. போங்க வாங்க வாங்க. அட கடல் முருகலை எடுத்து சாப்பிடுங்க. வயிறு நிறைய சாப்பிடுங்கடா. ஏய் உள்ள இருக்கறதை எடுத்து வாடா. நம்மளே எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க? போத்தால் அடிச்ச பிண்டன்னாங்க. இப்ப என்ன ஆச்சிய? அவங்களே நாம தேச்சுட்டா உடன்பிறப்பு கூட பாக்காம என்ன அடிச்சுட்டு நாளைக்கு பாரு வேடிக்கைய செருப்பு வருதுனா காத்தோட ஆ
நாய பாக்குற வீட்டோட புள்ளி ஒண்ணு வச்சா போனானே புள்ள ஒண்ணு தாயோ பெத்தாளே அவ வாழ்விலே ஒரு வெளிச்சந்தான் அது வர வேணும் அந்த விடியல ஓ விழியிலே அவ பெற வேணும் பொண்ணு மணி கண்ணு மணி என் சின்ன மணி செல்லமணி பொண்ணு மணி கண்ணு மணி என் சின்ன மணி செல்லமணி சொக்கா வேணுமா முட்டாய் வேணுமா வாங்கி தரே மாமே சூரியன் வேணுமா சந்திரம் வேணுமா புடிச்சு தரே மாமே அப்பா வேணும்னு நீயும் கேட்டுட்டா எங்கே போக சொல்லு ஆரிராரிரோ இதெல்லாம் செடியில் இருக்கும் போதே கிள்ளி அழிச்சிருக்கோம் இப்ப கத்திரிக்காய் மத்தி கருத்தாக்கு வந்துருச்சு என்னங்களே அந்த குழந்தை குடும்பம் பேர் வச்சிருக்காங்களா இது எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு ஏதாவது தப்பு தண்டை பண்ணா அது எங்களால தாங்க முடியாது நீங்க ஊருக்கு பன்னாடியா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு பங்காளி அது காலை புடிச்சு ஒரே அடியா நிலத்துல அடிச்சு கொள்றதை விட்டுட்டு பங்காளி இதுக்கு உடனடியா ஒரு முடிவு தெரியணும்னா இவன் சொல்றதா எனக்கு சரியில் படுது தப்பு தப்பு இப்படி அவசரப்பட்டா பங்காறு பண்ணாடிக்கு பிடிக்காது இதுக்கு ஏது செய்யணும் என்ன பண்ணணும் முடிவு பண்ணாமலே இருப்பேன் பண்ணிருக்கண்டா அங்க பாருங்க என்ன கொண்டு வந்தியா கொண்டு வந்திருக்கங்க இது ரொம்ப கடுமையான விஷயங்க சபாஸ் இது அப்படியே வச்சுக்க இன்னிலிருந்து அந்த குழந்தைய கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது சரிங்க சமயம் கிடைக்கிறப்ப ஏதாவது தின்பண்டங்கள்ல இந்த விஷத்தை கலந்து அப்படியே கொடுத்துடணும் என்ன சரிங்க பண்ணாடி எல்லாம் கரெக்டா நடக்கணும் இல்லைனா இந்த பங்காறு பண்ணாடி இத அப்படியே உனக்கு கொடுத்துருவேன் புரியுதா சரிங்க பண்ணாடி ஓ பாருங்க என்னங்கடா உங்களுக்கு எல்லாம் இப்ப திருப்தியா திருப்தி ஏங்க பாஷாணம் ஒரிஜினல் இருக்கும்ல கொஞ்சம் குடிச்சு பாரு டேய் கொண்டடா ஐயோ போட்டு தாக்கல தாக்கல அந்த ஆண்டக்கார பையன் தங்கச்சி குழந்தை பரலோகமே போயிருக்கோம் தப்பு தப்பு அது புறம்போக்கு குழந்தை இல்ல
ஏ வாரிசு யார் வாரிசு இந்த பங்காரு பண்ணாடியோட வாரிசு பாவம் ஏ நசபோன் பே வஸ்மரவன சம்மஜுரதின் மன்ரோய் சம்மன் சிம்மர கிரமால் குஸ் பொண்ணுக்கு என்ன ஆபத்து இல்ல எப்படியும் காப்பாத்திடலாம் தைரியமா இருக்கு எவ்வளவு செலவாடும் பரவாயில்ல குழந்தைய எப்படியும் காப்பாத்திருங்க ஐயா அதான் காப்பாத்திடறேன்னு சொல்றேன் தைரியமா இருக்கு பயப்பாது சாப்பிடுங்கடா சாப்பிடுங்க சாப்பிடுங்க தங்கச்சி குழந்தை உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு பூண்டோட அழிச்சிருவேன் ஜாக்கிரத வரைக்கும் அண்ணன் வாழ்க இன்னைக்கு அண்ணி வாழ்கவா என்னவா தலைய சீரியல் செட் வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாரா இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா புனித போருக்கு தயாராகி விட்டோம் ஆனே இருவில் தாயே குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போருக்கு தயாராகிட்டியா ரவுண்ட் சுத்தாதா ஐயா ஐயா போடா ஐயோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டானுங்க இவன் மூஞ்ச பாரு இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா ஆமா உப்பு தோசா நீ நாய் பறவைன்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்ம பிரிச்சுட்டானுங்க அது மட்டும் இல்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தல நிக்க வச்சுட்டானுங்க இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம் வாடி வீட்டுக்கு போறோம் அதான் என்ன மன்னிச்சிருங்கதா இரு மன்னிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு இந்த நாயங்களை அப்படியே அடிச்சு குறைச்சி சொல்றேன் அன்னக்கிளி என் பஞ்சாயத்து ஆசை பஞ்சா பறந்து போச்சு இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பார்த்து நான் கேப் வெட்டிக்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எங்கேயுமே கடை இருக்காது அப்ப நான் வீட்டுக்கு போறோம்னு தலைய குனிஞ்சுக்கிறேன் அருவாமணி எடுத்து நீயே வெட்டி விட்டுரு பாடி அவமானம் அவமானம் என்னடா அது சண்டையில பெரிய மெடல் வாங்கணும்னு சொன்ன உள்ளூர் சோப்பராங்களே சேவலாம் போல இருக்கு ஒரே குத்தா குத்தி குடல உருவி அவனு டேடே அவன் குடல அப்புறம் உருவா முதல்ல அதை கேளு எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க நம்ம ஊர் கோயில் தர்மகர்த்தாவா இருக்கிற தங்காறு பண்ணாடிய இந்த வருஷம் மாத்த போறாங்க இன்னைக்கு சாவடியில கூட்டம் நடக்க போகுது எல்லாரும் வந்துருங்க என்னங்க இது நமக்கு இருக்கிறது அந்த கௌரவம் ஒண்ணுதான் அதையும் இறந்துட்டா இருக்கிறது ஒண்ணுதான் சாவரத்து ஒண்ணுதான்
கண்ணுங்களா வேணும்னா நீங்களும் போய் சேர்ந்துங்களா போங்கடா. நம்ம ஊர்ல வரப்போற திருவிழாவில யாருக்கு பரிவட்டம் கட்டணும்னு முடிவெடுக்கிறதுக்காக நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கோம். நம்ம ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணிருக்காங்க, அத அவங்களே சொல்லுவாங்க. யாருங்க இது? ஏன்டா அவசரப்படுற? வருஷா வருஷம் பன்னாடிக்கு தான் பரிவட்டம் கட்டுறது பழக்கம். இந்த வருஷம் நாம அதை மாத்த போறோம். நம்ம தர்மராஜ தங்கச்சி மல்லிகாவுக்கு பன்னாடி செஞ்ச அநியாயம் இந்த ஊருக்காரங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். பன்னாடி அந்த குழந்தைய துரும்பா நினைக்கிறான். நம்ம அத தூணா நினைச்சு அதுக்கு பரிவட்டம் கட்டுவோம். இல்ல தம்பி, அது குழந்தை, அதுக்கு போய் என்ன உனக்கு கட்ட சொல்றியா? இங்க பாருமா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. இது தெய்வ காரியம், அந்த குழந்தைக்கு பரிவட்டம் கட்டிறது தப்பு இல்ல. இல்லப்பா, அது பச்சை குழந்தை. ஆனா பச்சை குழந்தையாவது சிகப்பு குழந்தையாவது பரிவட்டம்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு துண்டு, அது எவன் தலையில வேணாலும் கட்டலாம். அதுக்கே ஊரை கூட்டி உயிர் எடுக்கிறீங்க. நம்மளா பார்த்து முடிவு பண்ணி தலைவன் சொன்னா தலைவன் தான். அனுப்பிச்சிருக்கோன இப்ப பாருங்க பண்ணாடி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது பங்காளி. இந்த டமாலு அங்க டமாலு, கூட்டமும் க்ளோஸ், புது தர்மகர்த்தாவும் க்ளோஸ். நல்லா சுத்தமா தட. என்ன தர்மராசு, துணியெல்லாம் எடுத்துக்கிற? எங்க ஆடத்துக்கு போறியா? நாளைக்கு என் மருமகன் பரிவட்டம் கட்டி ஊர்வலம் வரல, அதுக்கு முன்னாடி நான் ஜம்முன்னு ஆடிக்கிட்டு வர மாட்டா? ஆமா, இத்தனை நாளா எந்தெந்த ஊர்லயும் யாரா இருக்கலாமோ ஆடிக்கும். நாளைக்கு நம்ம சொந்த ஊர்ல, அது நம்ம மருமகன் காலனா எப்படி பாட்டி? அது மட்டுமா, இந்த வருஷமும் பரிசு எனக்கு தான். நல்லா ஆடுறவங்களுக்கு தான் பரிசுனா, இந்த வருஷம் பரிசு எனக்கு தான். அடிப்படவா? யோ, கையை தூக்குறது காலை தூக்குறதுல இங்க வச்சுக்காத, ஆட்டத்துல வச்சுக்கோ.
போறது நாயனா எங்களோட சீதனா அதிகமாடி இலக்கணா உனக்கு ஏண்டி தலக்கணா மன்னத்துட்டு கும்பிட்டுட்டு ஆட வந்த மதுரம் மட்டு அப்பா பெத்த முட்டா துட்டு நீ பாக்காதையா நோட்டம் விட்டு யோ எட்டுப்பட்டி கேட்கும்படி எட்டு கட்டி பாடுனவன் பட்டி தொட்டி பார்க்கும்படி ஆட்டம் பல ஆடுனவன் கம்பாட்டம் கும்பாட்டம் புலியாட்டம் சிலம்பாட்டம் கம்பாட்டம் கும்பாட்டம் புலியாட்டம் சிலம்பாட்டம் என்னாட்டம் ஆட முடியுமா நீ சதுராட்டம் போட முடியுமா தட்டி கிட்டு மீசைய முறுக்கி கிட்டு புயல் போல பாய வந்த பேங்க குட்டி துள்ளுரையன் கள்ளி அடி நில்லடி நீ தள்ளி துள்ளுரையன் கள்ளி அடி நில்லடி நீ தள்ளி வாடா வா Thank you.
Thank you.